அப்புறம் டி ராஜேந்தர் உட்காந்துருக்காரு. ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவர் வந்து இளையராஜா சார், எம்எஸ்வி சார், கே வி மகாதேவன், இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். பட் இவர்கிட்ட வந்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலில் பார்த்து எனக்குல அதுதான் இன்ஸ்பைரிங். அந்த ஹோல் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவன் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனால் அவரோட அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் அவர்களுடைய 4வது அசோசியேஷன் முடிஞ்ச 5வது அசோசியேஷன் தான் வந்து பத்துதலை. போன படத்தில் அவரை நீங்கள் பாட வச்சிங்க, இந்த படத்தில் ஏ சார் அவர் பாடலை? அவர் தாய்லாண்டில் இருந்தார்ல, அவர் ஊரில் இல்லை. பாட்டு அவர் பாட வேண்டியது அக்கறையில். ஓ, அவர் அந்த டைமில் தான் ஃப்ளைட் ஏறிட்டார். ஸோ நான் பாட வேண்டியதாக போச்சு.